ஒவ்வொரு முறை அவர் போஸ்ட் பேனர்லாம் பார்க்கும்போது நம்ம அண்ணன் சமூக மக்களுக்கு அவருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு தான் நான் கடந்தெல்லாம் போயிட்டு வண்டியில் போயிட்டு வரும்போது பார்ப்போம். அவர் இல்லைன்னு போது உள்ளபடியே நெஞ்செல்லாம் பதறது, ரொம்ப வலிக்குது. அங்கிள் எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அவர் மாதிரி அவரை அறி கேட்டேன். அவர்கிட்ட நேருக்கு நேராக சண்டை போட முடியாத கோழைங்க வந்து தான் இது மாதிரி முதுகுக்கு பின்னால் அவர் வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த தலைவரை மிஸ் பண்ணுறதுல வந்து நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம், அவ்வளோதான். தலித் மக்களின் ஒரு சிறந்த எம்ஜிஆர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இந்த மாதிரி எங்களுக்கோ சப்பாடுபடுறவங்களை தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இரண்டு மூன்று நம்ம இது மூன்றாவது நாள் அவர் இறந்து, இந்த மூன்றாவது நாளுக்கும் அலை மோதுகிறது மக்கள் கூட்டம். என்னை பொறுத்தவரையில் தமிழக சினிமாவில் ஒரு எம்ஜிஆர் என்றால் தலித் மக்களின் ஒரு சிறந்த எம்ஜிஆர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை சேரிவார் மக்களுக்கு அற்புதமாக கொண்டு சென்ற ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இந்த நாட்டை ஏன் ஆளக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. இந்த நாட்டை ஆளக்கூடிய அதிகாரத்தை பெற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு சேர்ந்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இந்த நாட்டை நம் மக்கள் அனைவரும் ஆள வேண்டும் என்ற ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய இழப்பு என்பது பேரிழப்பாகும். இன்னொரு ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை நாம் உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இந்த மக்களுக்கான ஒரு தலைவரை நாம் உருவாக்குவோம். இந்த நாள் நமக்கு கருப்பு நாளாக அறிவித்து இனிவரும் காலங்களில் இதுபோல் ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் நாளுக்கு நாள் படுகொலைகள் அதிகம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு அதை கண்டிக்க வேண்டும். இல்லையென்றால் இது போன்ற படுகொலைகள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கும் என்று இந்த நல்லவேளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் புத்தம். ஒவ்வொரு முறை அவர் போஸ்ட் பேனர்லாம் பார்க்கும்போது நம்ம அண்ணன் ஓகே அவர் பார்த்துப்பார், சமூக மக்களுக்கு அவருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டு தான் நான் கடந்தெல்லாம் போயிட்டு வண்டியில் போயிட்டு வரும்போது பார்ப்போம். இப்போ இல்லைன்னு போது உள்ளபடியே நெஞ்செல்லாம் பதறது, ரொம்ப வலிக்குது. ஆனால் அவர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் நிறைய விதைகளை வந்து விதைச்சிட்டு போயிருக்காரு. அது கண்டிப்பாக அது விருச்ச மரமாக நிறைய வளர்ந்துட்டு அது காலங்காலமாக அந்த இந்த சந்தேகங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர் சொல்லாத வார்த்தைகளே கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அவர் கல்வியை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அந்த கல்வியை வந்து நல்ல முறையில் நம்ம படித்து இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு மனிதர்கள் நம்ம உருவாக்கி ஒரு நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கிட்டோம்னா இது அவர் ஆத்மா சாந்தி அடைத்ததுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. உண்மையிலுமே இந்த 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 வேலையில் அம்மையார் அண்ணனுடைய அண்ணி அவர்களுக்கும் அந்த சிறு குழந்தைகளுக்கும் கடவுளுக்கும் கூட துணையாக இருந்து அவர் ஆறுதல் படுத்தணும். அவரை பிரிந்து வாடும் கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சகோதர சகோதரர் எல்லாருக்குமே அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆறுதலாக இருக்கணும் வேணும்னு சொல்லி வேண்டி, கல்வி தாங்க இந்த சமூகத்தை மாற்றும். அந்த ஆயுதத்தை மட்டும் யாரும் அதை விட்டுறாமல் எல்லாருமே கல்வியை வந்து ஒரு வீட்டில் எல்லாருமே கல்வியை மட்டும் கொடுத்துருங்க. அவன் கல்வியை படிச்சான், தவறெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், இந்த குற்ற செயல் நடந்திருக்காது. கல்வி கற்காதனால தான் அந்த சமூக விரோதிகள் இந்த செயலை வந்து வன்முறை ஈடுபட்டாங்க. அதனால் கல்வியை மட்டும் கொடுங்க, நல்ல கல்வியை படிச்சுட்டு அம்பேத்கருக்கு என்ன கனவு எதிர்பார்த்தாரோ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்ன நினைச்சாரோ அது நிறைவேறணும்னா கல்வி மட்டும்தான் ஒரு தீர்வு. நல்லபடியாக கல்வியை கட்டிக்கிட்டு இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அண்ணனுடைய கடைசி ஒரு தொண்டனா ஒரு தம்பியா எல்லாருமே இது மூலயமா வேண்டி கேட்டுக்கொள்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு சமத்துவ தலைவர் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. எங்களுக்கோ பாடுபட்ட ஒரு தலைவர். நான் வந்து என் கையிலே வந்து ஐயா அம்பேத்கர் ஐயாவோட போட்டோவை குட்டி எடுத்து வச்சுருக்கேன். அவர் அதுவும் அது காரணம் வந்து அண்ணன் தான். அண்ணனோட வயது தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கோசம் பாடுபட்டவர் இந்தமாரி வந்து எங்களுக்கோசம் பாடுபட்டவர் ஒரு இது செதிச்சிட்டாங்க. இனிமேலும் இந்த மாதிரி ஒரு எதுவும் நடக்கக்கூடாது. அதுக்காசம் அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து ஒரு வழிமுறை வைக்கிறோம். இந்தமாரி எங்களுக்கோசம் பாடுபடுறவங்கள தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. அடுத்த தலைவர் இருப்பாங்களா எனக்கு தெரியல. இனி ஜெய்பீம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவரோட வந்து படுகொலை வந்து ஒரு கோழத்தனமான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுவரையும் நேருக்கு நேராக அவர்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு யாருக்கும் அந்த துணிச்சல் இல்லை.
அவருக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா ஒரு கலையும் அதாவது பாக்ஸிங்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பான கலைகளில் வந்து அவர் தேர்ச்சி பெற்றவர். அவர்கிட்ட நேருக்கு நேராக சண்டை போட முடியாத கோழைங்க வந்து தான் இது மாதிரி முதுகுக்கு பின்னால் அவர் வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ கூட இந்த சாவு ஒரு அஞ்சலியிலே கூட யாருமே வந்து ஒரு வன்முறையில் யாரும் ஈடுபடலை. இதை தான் வந்து எங்களுக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி கொடுத்தது. அதாவது நாங்கள் அறிவால் ஏந்தக்கூடிய சமூகம் இல்லை, அறிவாயுதம் ஏந்தக்கூடிய சமூகமாக எங்களை இன்றைக்கி மாற்றி வச்சுருக்காரு. இதை தான் வந்து நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி அண்ணனோட இழப்பு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான். இன்றைக்கி அதை அந்த பேரிழப்புக்கு எங்கே ஈடுகட்ட போகிறதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான கூட்டத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு வன்முறை கூட ஈடுபடலை. இது தான் புரட்சியாளர் அம்பேத்கரோட வழியும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட வழியும் தான். எங்களுக்கு ஆயுதம் எந்த சொல்லித்தரல, மாற அறிவாயுதம் எந்த சொல்லி தந்தார். அந்த தலைவரை மிஸ் பண்ணுறதுல வந்து நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.